உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கன்னிக்குமரி என்னும் சொல்லை நாம் காண்போம். இந்தியாவின் தென்முனையிலே கன்னியாகுமரி இருக்கிறது. கன்னியா என்பது வடமொழி சொல். தமிழர்களுடைய ஊர் பெயர் தமிழில்தான் இருக்க வேண்டும். பழங்காலத்தில் அப்படித்தான் இருந்தது. கன்னிக்குமரி என்பதுதான் அது பெயர். வடமொழியாளர் வந்த பிறகு அதை கன்னியா என்று மாற்றினார்கள். அந்த கன்னிக்குமரி என்ற சொல் எப்படி தோன்றியது என்பதை நாம் இப்போது அறிய வேண்டும். கன்னிக்குமரி என்றதற்கு ஏன் பெயர் வந்தது? குமரி என்பது குமரிக்கோடு என்ற ஒரு மலை கடலுள் மூழ்கியதாக நாம் நினைக்கின்றோம். அந்த குமரிக்கோட்டின் மேலே இருந்த தெய்வம் பெண் தெய்வத்துக்கு குமரி என்று பெயர். அந்த குமரித்தான் கன்னிக்குமரி என்று தெய்வமாக வழிபட்டது ஒன்று. அந்த குமரி மலை கடலுக்குள்ளே மூழ்கி போய்விட்டது. அந்த குமரி ஆறு என்ற ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றுக்கு குமரி என்றுதான் பெயர். கன்னிக்குமரி என்பதிலே குமரி குமரி மலையை குறித்ததா குமரி ஆற்றை குறித்ததா என்று பார்த்தால் அது ஆற்றை குறித்ததாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் கன்னி என்ற சொல் வற்றாத என்று பொருள்கொள்ளும். வற்றாத இளமை கன்னிக்குமரி என்றால் வற்றாத ஆறு என்று பொருள்படுவதனாலே குமரி என்பது குமரி மலையை குறித்தாலும் கூட இந்த கன்னிக்குமரி என்ற சொல் வற்றாத குமரி ஆற்றை தான் குறித்தது என்று நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கன்னிக்குமரி ஆறு என்ற ஒரு பெயர் வடநாட்டிலும் பரவியிருக்கிறது. இந்த வடநாட்டிலே இப்பொழுது சரஸ்வதி ஆறு என்று சொல்லுகிறார்கள். அந்த சரஸ்வதி ஆறு இந்த ஹரியானா வழியாக குஜராத் வழியாக கடலில் வந்து சந்ததாக சொல்லுகிறார்கள். அது வற்றி போய்விட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த அவர்கள் சொல்லுகின்ற சரஸ்வதி ஆறு உண்மையிலேயே சரஸ்வதி ஆறு அல்ல. ஆப்கானிஸ்தானத்திலே இரஸ்வதி என்ற ஒரு ஆறு உண்டு. அந்த இரஸ்வதியைத்தான் ரிக்வேத காலத்திலே சரஸ்வதி என்று சொன்னார்கள். அந்த சரஸ்வதி ஆறு மலைகளிலிருந்து பெரிய பாறைகளை உருட்டி கொண்டு வந்ததாக ரிக்வேதம் சொல்லுகிறது. எனவே அந்த ஆப்கானித்தால் இந்த இரஸ்வதி தான் சரஸ்வதியை ஒழிய இந்த ஹரியானா குஜராத் வழியாக வருகின்ற ஆறு சரஸ்வதி ஆறே அல்ல. அந்த ஆற்றுக்கு குவாரி கன்யா என்று பெயர் இருந்ததை அந்த மக்கள் இப்பொழுதும் சொல்லுகிறார்கள். நான் குஜராத் சென்றிருந்த போது அங்குள்ள சிற்றூர் மக்களை அணுகி பேசினேன். அங்கு பழங்காலத்திலே ஆரியர்கள் வருவதற்கு முன்பு ஏறத்தாழ சிந்துவெளி நாகரிக கால இறுதியிலேயே அந்த ஆறு வறண்டு போய்விட்டது. அந்த ஆறுக்கு வரலாற்று அடிப்படையிலே கக்கர் ஹக்ரா என்று சொல்கிறார்கள். ஹரியானா மாநிலத்திலே உள்ள கக்கர் என்ற ஊருக்கும் வடிகால் ராஜஸ்தான் எல்லையில் உள்ள ஹக்ரா என்ற ஊருக்கும் இடையில் இருந்த ஆறு என்று பெயர் போது ஆறே அங்கே இல்லை. இரண்டு ஊருக்கு இடையிலே இருந்தது. அது பூமிக்குள்ளே போய்விட்டது. பூமிக்குள்ளே போய்விட்ட ஆறு என்ற பொருள்தான் மறைந்து போன ஆறு என்ற பொருளே இவர்கள் சரஸ்வதி என்று சொல்கிறார்கள். அது சரஸ்வதியே அல்ல, அது கன்னிக்குமரி ஆறு தான் என்று எப்படி தெரிந்து கொண்டேன் என்றால் நான் இந்த மக்களிடம் பேசிய போது அந்த குஜராத் பகுதியிலே அந்த ஆறோடைய பகுதிகளிலே சற்று மணல் தெரிகிறது. அந்த மணலை தோண்டினால் நல்ல நீர் கிடைக்கிறது. அந்த உள்ளூர் மக்களை கேட்டபோது இந்த ஆற்றுக்கு என்ன பெயர் என்று கேட்டதுக்கு குவாரி கன்யா என்று சொன்னார்கள். குவாரி என்றால் என்ன? குமரி என்ற சொல் குஜராத் மொழியிலே குவாரி என்று வழங்கும். அது பிராகிருத மொழி சொல். குமரி பிராகிருத மொழியிலே குவாரி என்றாகும். குவாரி சமஸ்கிருதத்திலே கௌரி என்றாகும். கௌரி என்பது பஞ்சாப் பகுதிகளில் கௌர் என்றாகும். ஆனந்தமயி கௌர் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். குமரி என்ற சொல் குவாரியாகி குவாரி கௌரியாகி அது கௌர் என்ற தெரிந்த வரலாற்றை யாரும் இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். சொற்களை அகழ்ந்து ஆராய்ந்தாலே பழைய வரலாறுகள் புறப்படும் என்பதற்கு இந்த கன்னிக்குமரி குவாரி கன்யா என்பது மிகப்பெரிய சான்றாக இருந்தது. வடநாட்டில் தமிழர்கள் குடியேறிய போது அங்கு எல்லாவற்றிற்கும் தமிழிலே பெயரிட்டார்கள். தொழுணை ஆறு தான் ஜமுனையாகி யமுனை ஆறாக மாறியது. அதே போன்று இந்த மத்திய பிரதேச பகுதியில் உஜ்ஜயினி இருக்கிறதெல்லாம் அங்குள்ள காளி கோயிலுக்கு காடுகால் கோயில் காடுகிழால் கோயில் காளி கோயிலுக்கு காடுகிழால் கோயில் என்று சொன்னார்கள். அதுதான் கடகாளி கோயில் என்று மாறியது. தமிழர்கள் அங்கு வாழ்ந்ததினால்தான் அதற்கு காடுகால் கோயில் என்று பெயரிட்டார்கள்.
அந்த கடகாளிகா மந்திரி எப்படி வந்ததுன்னு வடநாட்டில் யாருக்குமே தெரியாது. இந்த யமுனை ஆறும் அப்படித்தான் வந்தது. அது போன்று இவருடைய சரஸ்வதியும் சொல்லுகின்ற ஆறு, இப்போது கக்கர் ஹக்ரா என்று சொல்லுகின்ற ஆறு பழங்காலத்தில் குவாரி கன்யா என்றிருந்தது என்பதில் இருந்து கன்னிக்குமரி ஆற்றின் பெயரை அக்காலத்தில் சூட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரிகிறது. அதுக்கடுத்தது கன்னி என்ற சொல் திருமணமாகாத இளம்பெண்ணை குறிக்கும். கணுதல் என்றால் பிள்ளை பெறுதல். பிள்ளை பெறும் பருவம் எழுதி வளைத்தால் கன்னி என்பார்கள். தெலுங்கிலே பிட்ட கனுட்டா என்றால் பிள்ளை பெறுதல் என்று பொருள். தொல்காப்பியரும் மின்பின் பண்கண் தொய்ப்பே என்ற சொற்களிலே கண் என்பது பிழைப்பெறுதல் பொருள் இருக்கின்ற வினைச்சொல்லாக இருப்பதை தொல்காப்பியரும் எடுத்து காட்டியிருக்கிறார். கன்னி பெருவம் அடைந்த ஒரு பெண், இளமையை நிரம்பிய பெண்ணை கன்னி என்று சொல்வது போல, அதுக்கு ஆண் பால் என்ன? அன்னை என்ற சொல் தாய். அதுக்கு தந்தை என்பதற்கு அண்ணன் என்ற சொல் தமிழில் இருந்தது. அண்ணே உள்ளையே உன்னையெல்லாம் நீ யாரை நினைக்கிறேன் என்று திருவாசகத்தில் மாணிக்கவாசகம் பாடியிருக்கிறார். அன்னை தமிழ் சொல் தாய், அதுக்கு ஆண் பால் அண்ணன் ரெண்டு சொல்லியின். அண்ணன் என்றால் தந்தை என்று பொருள். அது இப்போது மறைந்துவிட்டது. அந்த அண்ணன் என்ற சொல்ல இப்போது என்னந்த எப்படி இருக்கு அந்த என்று பேசுகிறார்கள். அந்த அன்னைக்கு அண்ணன் இருந்தது போல கன்னி என்ற இளமை பருவத்துக்குரிய சொல், இளம் பருவத்து இளைஞனை கண்ணன் என்றார்கள். அந்த பெரிய உண்மை நமக்கு தெரிகிறது. இந்த கண்ணன் என்ற சொல் உண்மையிலே இருந்ததா? வடக்கில் இருந்தது. இப்போது கூட தெலுங்கிற்கு மிக நேரமான கோண்டு மொழி என்பவர்கள் இந்த விந்தியமலை பகுதிகளிலே வாழ்கிறார்கள். இது சென்ட்ரல் திரிவிடியன் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அந்த மொழியிலே கண்ணா என்றால் இளைஞனை குறித்தது. கன்னி இளம்பெண், கண்ணன் இளைஞன். கண்ணா என்பதை அவர்கள் பெயராகவும் வைத்துக் கொள்கிறார்கள். குமரன் என்பது இளைஞன், அதே குமார் குமார் என்று நாம் பெயர் வைத்துக் கொள்கிறோன்னு. எனவே கண்ணன் என்பது இளைஞன் என்ற பொருளை உடையது. நூற்றுவர் கண்ணர் என்று சிலப்பதிகாரத்தை வருகிறது. யார் அந்த கண்ணர் என்றால் அதை சதகர்ணிகள் என்று கர்ணிகளோடு சேர்ப்பது தப்பு. பாரதத்திலே வரி கர்ணன் கூட கண்ணன் தான். பாபாரதத்தை தமிழ் பாரதத்திலே கண்ணன் கண்ணனோடு பேசியது என்று வரும். கர்ணனை கண்ணன் என்று தான் சொல்லுகிறார்கள். ரெண்டு சொல்லியின் போட்டு கன்னியின் ஆண்பாலான கண்ணன் என்று தான், அதுதான் கர்ணனின் பெயரும் இருக்கக்கூடாது. இந்த சதகர்ணிகள் என்பவர்கள் கூட கண்ணர்கள் தான். அது எப்படி தெரிகிறது என்று கேட்டால், ராட்டிரக்கூட மன்னர்களில் ஒருவனுக்கு கண்ணரதேவன் என்று பெயர் இருந்ததை கல்வெட்டு எடுத்து காட்டுகிறது. கண்ணரதேவன் என்பதிலே கண்ணன் கண்ணர் என்பது இளைஞன் என்று பொருள்படுத்தி நாம் காட்டுகிறோம். கண்ணன் என்ற சொல்லைத்தான் வடமொழியிலே கர்ணன் என்று மாற்றிக்கொண்டார்கள். எனவே கர்ணன் என்பது கண்ணன் என்று தான் இருந்தது. ரெண்டு சொல்லியினுள்ள கண்ணன் என்ற சொல் தான் கன்னிக்கு ஆண்பாலான கண்ணன் என்ற சொல் தமிழிலே பெரு வழக்கூடியது என்பதும் இந்த சொல்லால் நமக்கு தெளிவாக புறப்படுகிறது.